வருங்கால போலீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற இந்த பிசியோட ரிசல்ட், அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டுருக்கீங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளை, அதாவது மார்ச் 28ஆம் தேதி வந்து 100க்கு 100% ரிசல்ட் வந்து அப்ளைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க, வெப்சைட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பிளிங்க் ஆகிட்டு இருந்தது எல்லாமே வந்து போயிருச்சு. ஏன்னா இவர் ரிசல்ட்டுக்குள்ளான அப்டேட் தான் இப்போ முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெறும் 3000 பேருக்கு மட்டும்தான் வந்து 3500 பேருக்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்து அப்ளைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறனால குயிக்காக வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா 3.5 லட்சம் பேரோட ஓஎம்ஆரையே வந்து 29 நாட்களில் வந்து வேல்யூஷன் பண்ணி அது ரிட்டன் கட் ஆஃப் விடுற அளவுக்கு வந்து அவ்வளோ டெக்னாலஜி வந்து டிஎன்எஸ்ஆர்பிட்ட வந்து இருக்குது. அப்படியும் போது இந்த ஒரு வாரமாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து நாளை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். கட் ஆஃப் எவ்வளோ வரும் நிறைய பேர் சொல்லுவீங்க. கட் ஆஃப் வந்து ஹெச்ஆ தான் சொல்கிறீங்க நிறைய பேர். அதாவது வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 84 மார்க் வேணும், 85 மார்க் இருந்தால் தான் எனக்கு ஜாப் கிடைக்கும், 87 வேணும் நிறைய பேர் சொல்கிறீங்க. அவ்வளோ மார்க்கில் வர வாய்ப்பே கிடையாது நண்பா. 82 மார்க் 83 மார்க் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் ஸ்டார் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாப்புக்கு வந்து போகலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஸ்டார் யாருமே போட கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 மாணவர்கள் வந்து மார்க் அதிகமாக வச்சிருந்தாலுமே கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து டபுள் ஸ்டார் வந்து எதுவுமே போடல அப்படிங்க வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து நிச்சயமாக குறையதான் போகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்கிறது என்னன்னா போன வருஷத்தை வச்சு நிறைய பேர் கம்பேர் பண்ண சொல்கிறீங்க. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60,000 பேர் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து குறைஞ்சது ஒரு 50,000 பேராக எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் ஸ்டார் போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த 50,000 பேரில் யார் டாப் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் கொடுப்பாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க, அதனால் வந்து எக்ஸாம் வந்து 80 மார்க் வச்சிருந்தாங்க. ஒரு எல்லாமே வந்து 70 மார்க் 75 மார்க் வச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லாமே டபுள் ஸ்டார் போட்டிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது நண்பா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க நிறைய பேர் வந்து என்ன தான் அதிக மார்க் 70, 69, 69, 68 மார்க் வச்சிருந்தாலுமே அவங்க சரியான முறையில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இதுதான் வந்து உண்மையான காரணம். நீங்களே நிறைய பேர் நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும், என்னப்பா என்னடா ஒருத்தருமே டபுள் ஸ்டார் போடல அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர் நீங்களே முதல்ல வந்து டபுள் ஸ்டார் போட்டிருப்பீங்களா அப்படின்னாவே கொஞ்சம் சந்தேகமாக தான் நான் வந்து இது பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ரொம்ப குயிக்கான குறைவான நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு 1.5 மாதம் மட்டும் டைம் இருந்ததுனால சரியான முறையில் யாருமே வந்து ஃபிசிக்கல் ட்ரெயின் ஆகலை. இதான் வந்து உண்மையான முழுக்க காரணம். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் நினச்சி நான் பயமாக இருக்குது. மெடிக்கல் வந்து எப்படி நடக்கும் நிறைய பேர் கேட்பீங்க. மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் வேணாம் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ரிஜெக்ட் பண்ணணும்ட்டு வேணும்ட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அதாவது கண்ணில் மட்டும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து நிறக்கரோட பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வேறு எந்த காரணத்துக்காகவே வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க.